மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இளையராஜா கிடையாது ஏ ஆர் ரகுமான் தான் ஆஸ்கர் நாயகன் பல்வான் பொளிர் இளையராஜாவின் ஒரு பக்கத்தை பார்த்தால் அவர் இசைஞானி இன்னொரு பக்கம் யாரையுமே அவருக்கு பிடிக்காது அகங்காரம் திமிர் பிடித்தவர் யாரையும் மதிக்க மாட்டார் அதனால் யார் யாரெல்லாம் அவருடன் மோதினார்கள் இளையராஜா யாரிடமெல்லாம் மோதினார் என்று பிரபல நடிகரும் யூடியூபருமான பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் தான் இளையராஜாவை அறிமுகப்படுத்தினார் ஆனால் அவர் தன்னை அறிமுகப்படுத்தியவருக்கே நன்றியுடன் இருக்கவில்லை ஆரம்பத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில்தான் அவர் தனது இசையமைப்பு பணிகளை தொடங்கினார் அவர் இருபது மணி நேரம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் அவரை யாருமே முன் அனுமதி இல்லாமல் பார்க்க முடியாது ஆனால் தனது திமிர் அகங்க காரணமாக ஏவிஎம் உடன் மோதினார் அங்கிருந்து காலி செய்து பிரசாந்த் ஸ்டுடியோவிற்கு வந்தார் அங்கு பல ஆண்டு காலம் இசையமைத்தார் அவரது தம்பி கங்கை அமர்ந்தான் அவருக்கு நகமும் சதையுமாக இருந்தாராம் அங்கும் தகராறு வரவே நான்கு வருடமாக வாடகையே வாங்காமல் காலி பண்ணச் சொன்னார்களாம் அங்கும் தகராறு வரவே கோர்ட் உத்தரவு பெற்று காலி செய்ய வைத்தார்களாம் அப்போதும் இளையராஜாவுக்கு ஆதரவாக பல சினிமா பிரபலங்களும் போராட்டம் நடத்தினார்களாம் அதன் பிறகு பிரசாந்த் ஸ்டுடியோ உண்மை விளக்கிய பிறகுதான் போராட்டத்தை விளக்கிக் கொண்டார்களாம் தற்பொழுது கோடம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் தியேட்டரில் இளையராஜா ரெக்கார்டிங் தியேட்டர் வைத்துள்ளார் ஆரம்பத்தில் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் நெருக்கமாக இருந்தனர் பாரதி ராஜாவுடன் மோதினார் இதனால் அவர் இயக்கத்தில் சில படங்களுக்கு இளையராஜா இசையமைக்கவில்லை அதன் பிறகு முதல் மரியாதை ரெக்கார்டிங்கின் பொழுது வைரமுத்துவுடன் தகராறு அவரோ ஏ ஆர் ரகுமானின் இசைக்கு பாடல் எழுத ஆரம்பித்து விட்டார் அங்கு மார்க்கெட் உயர்ந்தது இங்கு குறைந்தது அவரை மேஸ்ட்ரோ என்றனர் ஆனால் அவர் மேஸ்ட்ரோ கிடையாது நாம கொடுத்தது ஆனால் ஆஸ்கர் விருதை அள்ளியவர் ஏ ஆர் ரஹ்மான் என்று பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்